கழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இணைய வழியில் வகுப்புகள் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி மாதம் 31 வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இணைய வழியில் வகுப்புகள் நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், இந்த அறிவிப்புல வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? இந்த அறிவிப்புல வரக்கூடிய 19 31 தேதி வரை தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை ஆன்லைன் வகுப்புகளும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறுத்தவரை கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் அவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் சொன்னாங்க. ஏன்னா இவர்கள் அனைவருமே வந்து பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள். கிட்டத்தட்ட 10 ஒரு 10 லட்சம் பேர், 11 ஒரு 11 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. எனவே அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி கல்வி தொலைக்காட்சி மூலமாக அவர்களுக்கு இந்த வகுப்புகள் நடைபெறும். அந்த திருப்புதல் தேர்வு, ஏன்னா இந்த வருஷம் வந்து அரையாண்டு காலாண்டு தேர்வு கிடையாது, எனவே திருப்புதல் தேர்வு அவர்களுக்கு 31 பிறகு தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த காலத்தை அவர்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அரசு விடுமுறை நாளை மறுதினம் வரை இருக்கின்றது. தைப்பூசம் 18 வரை இருக்கின்றது. நாளைக்கும் அரசு விடுமுறை. 19 இந்த ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், ரமேஷ், ஒரு தெளிவுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்ப அரசு தனியார் ரெண்டு பேருக்குமே வந்து 31 வரை விடுமுறைன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. அப்ப இணைய வகுப்புகள் வந்து 1 முதல் தொடங்குமா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி 19 எல்லாருக்குமே தொடங்குமான ஒரு சந்தேகம் இருக்கு? 19 அனைவருக்கும் தொடங்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசு ஆசிரியர்கள் விடுப்பில் இருப்பார்கள். கல்வி தொலைக்காட்சி என்பது அதை குறிப்பாக ஆன்லைன்ல நடத்தக்கூடியது. அவர்கள் விடுப்பில் இருப்பார்கள். வரக்கூடிய குறிப்பாக புதன்கிழமையிலிருந்து, அதனால செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசம், அதனால விடுமுறை. புதன்கிழமை 19 இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் தலைமையில் அடுத்த கட்ட கொரோனா தடுப்பு சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலே அடுத்த மாதம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்க இருப்பார்கள். அது 1 பிப்ரவரி 1 என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும். மணிமாறன், ரமேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 1 முதல் 9 வரைக்கும் விடுமுறை விடும்போதே சொல்லியிருந்தாங்க. 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் ஏன் அவங்களுக்கு பள்ளியை இப்ப தொடர்ச்சியா வைக்கிறோம் அப்படின்னா, அவங்க திருப்புதல் தேர்வு இருக்கு, அடுத்தடுத்து தேர்வுகள் எழுத வேண்டிய தேவை இருக்குலாம் சொன்னாங்க. அதனால்தான் அவங்களுக்கு வந்து விடுமுறை விடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சூழல் கருதி விடுமுறை விட்டுருக்காங்க. இப்ப திருப்புதல் தேர்வு எப்ப நடக்கும் அப்படின்ற விவரம் எப்ப தெரிய வரும் ரமேஷ்? நிச்சயமாக அது குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 85% இந்த 15 வயதிலிருந்து 18 வரை இருக்கக்கூடிய இந்த வயதிற்கு இடையர்கள் தான் வந்து 10, 11, 12 படிக்கிறாங்க. இவர்களுக்கு தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. 80% பேருக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதற்காக தான் தமிழக அரசு வந்து இவர்களை எல்லாம் பள்ளிக்கு வர வேண்டும், அப்பதான் அவர்கள் ஊசி போட்டுக் கொள்வார்கள். பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். திருப்புதல் தேர்வு குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும். மணிமாறன், ஆக 31 வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட வருகின்ற 19 முதலே 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இணைய வழியில் வகுப்புகள் நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் உள்ளிட்ட ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகள் ஜனவரி 31 வரை நீட்டிப்பு. இரவு நேர பொது முடக்கமும் தொடர்கிறது. தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் செல்லா. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 31ஆம் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் 31ஆம் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தற்போது தகவலாக வெளியாகியிருக்கிறது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் ஆன்லைனிலும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமும் வகுப்புகள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு மற்றும் உருமாறிய ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு விதித்து வருகிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அவ்வப்போது விதிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தான் ஏற்கனவே 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும்
மாணவர்களின் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கும் ஜனவரி மாதம் 31 வரை விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் எனவும், தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் ஆன்லைனிலும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில் கல்வி தொலைக்காட்சி மூலமும் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வரக்கூடிய 19 திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும், தேர்வு தேதி தொடர்பாக பின்னர் அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 31 வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இணைய வழியில் வகுப்புகள் நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், இந்த அறிவிப்புல வேற என்னென்னலாம் சொல்லிருக்காங்க? இந்த அறிவிப்புல வரக்கூடிய 19 31 வரை தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை ஆன்லைன் வகுப்புகளும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறுத்தவரை கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் அவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் சொன்னாங்க. ஏன்னா இவர்கள் அனைவருமே வந்து பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள். கிட்டத்தட்ட 10 வகுப்பு ஒரு 10 லட்சம் பேர், 11 வகுப்பு ஒரு 11 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. எனவே அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி கல்வி தொலைக்காட்சி மூலமாக அவர்களுக்கு இந்த வகுப்புகள் நடைபெறும். அந்த திருப்புதல் தேர்வு, ஏன்னா இந்த வருஷம் வந்து அரையாண்டு காலாண்டு தேர்வு கிடையாது, எனவே திருப்புதல் தேர்வு அவர்களுக்கு 31 பிறகு தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த காலத்தை அவர்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அரசு விடுமுறை நாளை மறுதினம் வரை இருக்கின்றது. தைப்பூசம் 18 வரை இருக்கின்றது. நாளைக்கும் அரசு விடுமுறை. 19 இந்த ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், ரமேஷ், ஒரு தெளிவுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்ப அரசு தனியார் ரெண்டு பேருக்குமே வந்து 31 வரை விடுமுறைன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. அப்ப இணைய வகுப்புகள் வந்து 1 முதல் தொடங்குமா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி 19 இருந்து எல்லாருக்குமே அனைவருக்கும் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசு ஆசிரியர்கள் விடுப்பில் இருப்பார்கள். கல்வி தொலைக்காட்சி என்பது அதை குறிப்பாக ஆன்லைன்ல நடத்தக்கூடியது. அவர்கள் விடுப்பில் இருப்பார்கள். வரக்கூடிய குறிப்பாக புதன்கிழமையிலிருந்து, செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசம், அதனால விடுமுறை. புதன்கிழமை 19 இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் தலைமையில் அடுத்த கட்ட கொரோனா தடுப்பு சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலே அடுத்த மாதம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்க இருப்பார்கள். அது 1 பிப்ரவரி 1 என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும். மணிமாறன், ரமேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 1 முதல் 9 வகுப்பு வரைக்கும் விடுமுறை விடும்போதே சொல்லியிருந்தாங்க. 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் ஏன் அவங்களுக்கு பள்ளி இப்ப தொடர்ச்சியா வைக்கணும் அப்படின்னா, அவங்க திருப்புதல் தேர்வு இருக்கு, அடுத்தடுத்த தேர்வுகள் எழுத வேண்டிய தேவை இருக்குலாம் சொன்னாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து விடுமுறை விடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சூழல் கருதி விடுமுறை விட்டுருக்காங்க. இப்ப திருப்புதல் தேர்வு எப்ப நடக்கும் அப்படின்ற விவரம் எப்ப தெரிய வரும் ரமேஷ்? நிச்சயமாக அது குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 82% இந்த 15 வயதிலிருந்து 18 வரை இருக்கக்கூடிய இந்த வயதிற்கு இடையர்கள் தான் வந்து 10, 11, 12 படிக்கிறாங்க. இவர்களுக்கு தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. 80% பேருக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதற்காக தான் தமிழக அரசு வந்து இவர்களை எல்லாம் பள்ளிக்கு வர வேண்டும், அப்பதான் அவர்கள் ஊசி போட்டுக் கொள்வார்கள். இவர்கள் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். திருப்புதல் தேர்வு குறித்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும். மணிமாறன், ஆக 31 வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட வருகின்ற 10